Okay friends, good morning. இன்னைக்கு காலையில எந்திரச்சு காலையில உள்ள ரொட்டீன் எல்லாமே முடிச்சாச்சு. ரெண்டு நாளா தலைய விரிச்சு போட்டுட்டே இருக்கேன். ஏனா வந்து அந்த ஸ்மூத்தனிங் பண்ண உடனே வந்து ஹேரை வந்து டைட் பண்ண கூடாது அப்படினு சொல்லிருந்தாங்க. அதனால ஃபுல்லா முடிய விரிச்சு போட்டே இருந்தேன். அது எரிச்சலா வந்துச்சு எனக்கு. தூக்கி ஒரு கொண்ட போடுறதுக்கு தான் தோணிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ காலையில் இன்றைக்கி வந்து தோசை தான் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் டிஷ் வாஷரில் வந்து நேற்றுலேருந்தே ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் அதையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 லிட்டர் பால் வந்து சேர்ந்துடுச்சு. நான் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன்னா 2 நாள். ஸோ 3 டேஸ் கிட்ட உள்ள பால் வந்து எடுக்கவே இல்லை. அதனால் ஒரு 4 லிட்டர் பால் சேர்ந்ததில் பெரிய பேட்ச் பன்னீர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் பன்னீர். இது வரைக்கும் நான் இவ்வளோ பால் வச்சு நான் பன்னீர் பண்ணதில்லை. அதனால் அது ஒரு பெரிய பிளாக்காக வரும். அது இப்போ செட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து பேங்க் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த ஹேரை இதில் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெகுலராக கட்டிக்கலாம். அது வரைக்கும் விரிச்சு போட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இல்லாட்டி முடி வந்து பெண்ட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ மெயினாக இன்றைக்கி நானும் சதீஷும் போய் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். போயிட்டு வந்துட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்கள், நான் பண்ண பெரிய பேட்ச் பன்னீர் வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வெளியே போயிட்டு வந்துட்டு தான் இதை கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதை கட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.
ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்ச் நான் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பண்ணும்போது அந்த வே வாட்டர் உண்டுல அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கூலான உடனே செடிக்கு வந்து ஊற்றலாம் அப்படின்னு, ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக இதை வந்து நீங்கள் சப்பாத்தி டோ வெறும்போது இதை ஊற்றி வெறுவிக்கலாம், ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணலாம். பட் இது நிறைய அளவு இருக்கிறதுனால இதை டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செடிக்கு ஊற்றிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக்காட்டு ஒரு ஜீரா ரைஸுன்னு சொல்ல முடியாது, பிளெயின் ரைஸுன்னு சொல்ல முடியாது. சிம்பிளாக ஆனியன் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா எங்கிட்ட ஆனியன் தக்காளி எதுவுமே இல்லை நான் செக் பண்ணி பார்க்கும்போது. அதனால் சிம்பிளாகிட்டு ஒரு ஃப்ளேவர் ரைஸ் பண்ண போகிறேன், ஏன்னா பன்னீர் இருக்கிறதுனால பன்னீரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கூட வந்து ரைஸ் கூட நான் வந்து நார்மல் ரைஸ் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த பன்னீரை இன்னும் நான் பிரித்து பார்க்கல, இனி தான் கட் பண்ணணும். ரைஸ் வந்து நம்ம நார்மல் ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளம்புறதுக்கு இடையில லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, நம்ம மசாலா ஐட்டம் இருக்குல்ல அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதாவது பிளெயின் ரைஸாக இருக்கிறதுக்கு பதிலாட்டு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்னு. ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஷாஹி ஜீரா ஆட் பண்ண போகிறேன். ஷாஹி ஜீராக்கும் ஷாஹி ஷாஹி ஜீராக்கும் நம்ம நார்மல் ஜீராக்கும் வந்து உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். அது மாதிரி இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி புல்லாக வதக்கெல்லாம் நீங்கள் ஷாஹி ஜீரா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கூட ஒரு நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை ட்ரெடிஷ்னலாக ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணி வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி பண்ணலாம். நான் இது ஜஸ்ட் பிளெயின் ஒரு இந்த புலாவ் மாதிரி வைக்கிறேன், ஒரு மசாலா புலாவ் மாதிரி. அதனால் நான் பிளெயின் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே சிசில் ஆகிடுச்சு. இதில் ரைஸ் போட்டு, இது சாதா ரைஸ்னால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் வச்சிருப்பேன். ஓகே, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற தண்ணி அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த சென்னா மசாலா அந்த மாதிரிலாம் ஐட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் புலாவ் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் புலாவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதா கிரேவி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரேவி கூடலாம். பிளெயின் ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை மூடி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் மோடில் வச்சிடப்போகிறேன். ஓகே, மூடி சீல் பண்ணி ரைஸ் மோடில் செட் பண்ணிட்டேன். இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம நம்மளோட பெரிய பிளாக் பன்னீரை வந்து அன்மோல் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பன்னீர் ரெசிபி நான் என்னோடய ரெசிபி சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸில். இது எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த பன்னீர். இந்த ரெகுலர் பன்னீருக்கும் யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பன்னீர் பண்ணும்போது எப்போவுமே அந்த பாலை வந்து இது பண்ணுறதுக்கு தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக லெமனு இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து தயிர் தான் ஆட் பண்ணுவேன். அதனால் வந்து இன்னுமே குவான்டிட்டி நிறைய கிடைக்கும், உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். டே இங்கே பாரு பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. வர 4 லிட்டர் பொல்ல பண்ணே அழகாக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஹோம்மேட் ஃப்ரெஷ் பன்னீரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் பன்னீர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் தோலையே சாப்பிடலாம், சாலடில் எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து கடையில் வாங்குகிற பன்னீர் கிட்ட கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை
வீட்டில் வந்து பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். நான் மிச்சோவில் பிளாக்கை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சுட்டு மாரனுக்கு வந்து பன்னீர் ஆக்சுவலி பிடிக்கும், அதனால் நான் இதை வந்து அஞ்சு நாள் கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணுறீங்க, இது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வைக்கணும், டெய்லி அந்த தண்ணியை வந்து நீங்கள் மாற்றணும், அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி ஹோம்மேட் பன்னீர் இப்படியே நீங்கள் 2 நாள் வச்சுருக்கலாம், 2-3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வைங்க, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ் பன்னீர் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, என்கிட்ட வெங்காயம் இல்லை, பட் என்கிட்ட இந்த தக்காளி பியூரி மட்டும் ஒரு பேக்கெட் இருக்குது, ஃப்ரெஷ் தக்காளி இல்லை, இது பியூரே மட்டும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி தஹி பன்னீர் பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிள் வேர்ஷன். உங்ககிட்ட வெங்காயம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில், இது வந்து புளிக்காத கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் கடலை மாவு 2-3 tablespoons, ஒரு 2 tablespoons அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, 1 teaspoon கரம் மசாலா பவுடர், 1 teaspoon ஜீரா பவுடர், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல். ஸோ இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இந்த பர்டிகுலர் டிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 tablespoons கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஸோ கடுகு எண்ணெய் எப்போவுமே ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸ்மோக் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ தான் அதோட அது ஃபஸ்ட்டு ஊற்றும் போது டார்க் கலரில் இருக்கும், அது ஸ்மோக் ஆகும்போது லைட் கலராக ஆயில் மாறும், அப்போ தான் அதோட நல்ல ஃப்ளேவர் வந்து வரும் உங்களுக்கு. அதனால் நான் கொஞ்சம் ஸ்மோக் ஆகுறதுக்கு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சா, ஒரு மாதிரி லைட் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, ஒரு 5 நிமிஷம் கூல் ஆகட்டும். கடுகு எண்ணெய் ஃப்ளேவர் சில பேர்த்துக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ரெகுலர் ஆயிலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட போகிறேன், ஷாஹி, ஜீரா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளவும் ஆட் பண்ணிடுங்க. ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் சிசில் ஆனவுன்னா ஒரு 3 தக்காளி நீங்கள் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 cup அளவுக்கு டொமேட்டோ பியூரே இருந்ததை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான், பட் இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வெங்காயம் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், 1 வெங்காயம் ஆட் பண்ணி அதை வதக்கிடுங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த தக்காளி வச்சு மட்டும் பண்ண போகிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஜெயின் ஸ்டைல் கிரேவி மாதிரி, ஏன்னா அவங்க வந்து யூஸ்வலாக வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் வந்து இது வந்து 1-5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதே மாதிரி தான் மஸ்டர்ட் ஆயிலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பெங்காலிஸ் வந்து யூஸ்வலாக ஃபுல்லாக இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் குக் பண்ணுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, நிறைய ஃப்ளேவருமே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலனா ரெகுலர் எண்ணெயே யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷம் குக் ஆகிருக்கும், இதில் நான் வந்து 1 teaspoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அது எதுக்குன்னா இந்த தக்காளி பியூரே நம்ம யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் ஒரு சவர் டேஸ்ட் இருக்கும், ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற இது தக்காளி 1-5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த தஹி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வீட்டில் எந்த ஒரு என்ன சொல்ல பேசிக் பொருள் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி குக் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு குக்கிங் தான் இன்றைக்கி.
நான் அது கவனிக்காமல் விட்டுட்டேன், இருக்குதுன்னு நினச்சேன். பட் நான் இல்லாததுனாலே தீர்ந்து போச்சு, வீட்டில் இல்லாததுனால. இன்றைக்கி போயிட்டு பேசிக்ஸ் வாங்கணும். இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போகும், நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தயிர் வந்து தெரிஞ்சு போகாது. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வர போகிறோம். ஃபுல் பாயில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை லோ பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொதிக்கு கொண்டு வரலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து உப்பு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, அதனால் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். நல்லா அப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளோட கிரேவி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. மேலே வந்து ஆயில் லைட்டாக ஃப்ளோட் ஆகுது, தெரியுதா? அப்போ வந்து இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி குக் ஆனால் தான் உங்களுக்கு மேலே வந்து ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம், நம்மளோட பன்னீர். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பட்டாணி இருந்துச்சு, ஸோ அதனால் நான் பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். பன்னீர் அண்ட் பட்டாணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து அகெயின் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். ஏன்னா இது ஃப்ரெஷ் பண்ணியிருந்தோம், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மீன்வைல் நான் வந்து சப்பாத்தி டோ வந்து மில்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்பாத்தி, ஜீரா ரைஸை, அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கிரேவி. ஓகே, இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி வந்து நம்ம பன்னீர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆச்சு, இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. ஃபைனலாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மெத்தி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தஹி பன்னீர் ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஃப்ளப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நல்லா அரோமேட்டிக்காக இருக்குது. நம்ம ரெகுலர் ரைஸுக்கு பதில் இந்த மாதிரி சிம்பிளாட்டு ரைஸ் புலாவ் மாதிரி செஞ்சுக்கலாம். இது இந்த கிரேவி கூட நல்லாயிருக்கும். இந்த ரொட்டி டோ பார்த்திங்கன்னா, நான் வந்து தயிர் அப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா அது போட்டு ஒரு குல்ச்சா மாதிரி இந்த டோ பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இந்த பபுள்ஸ் மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது. இது ரெகுலர் சப்பாத்தி கிடையாது, இதை வந்து இப்போ சுட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு வீட் குல்ச்சா, சிம்பிள் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் தஹி பன்னீர். எப்படி இருந்துச்சு அப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்றைக்கி வந்து நானும் சதீஷும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே தூக்கி ஒரு கிளிப் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சம்மர் டைமில் முடியை வச்சு போட்டுட்டு அப்படி இருக்கிறது, பயங்கர சூடு. ஆனால் வந்து ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
பட் உங்களுக்கு நான் என்னோடய ஹேர் ஸ்மூத்தனிங்கோட அப்டேட் வந்து நான் ஒரு 1 month கழித்து கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது, ஏன்னா இப்போ தான் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால் இப்போவே என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியும். அதனால் நான் உங்களுக்கு 1 month கழித்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி நான் மாடிக்கு போய் தூங்க பயமாக இருக்கு முகத்தள்ளி போக முடியும். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லிடுவேன். சிரிக்காமல் சொல்லு, பயமாக இருக்குல்ல.